எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். காணொளி இப்படி தான் இருக்கும், நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். ஆனால் இன்னைக்கு பேச வேண்டிய மிக முக்கியமான பதிவுன்றதுனால நான் இதை பதிவு பண்ண வந்திருக்கேன். வாய்ஸும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். சொந்தங்கள் வந்து சொல்கிற கருத்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள் வாங்கிக்கங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்க விரும்புகிறேன். நான் வந்த பின்னாடி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு காணொளியை நம் மக்களுக்கு இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்ய கடமையும் பட்டிருக்கேன் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அன்போடு வந்து பார்த்தீங்கன்னா விமல்வர்மன் கேட்டுக்க விரும்புகிறேன். முக்கியமாக இவ்வளோ அவசர அவசரமாக இந்த காணொலியை பதிவு பண்ண கடமை என்ன இருக்குது அப்படின்ற விஷயம் நிறைய சொந்தங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நேற்று ஒரு ஆர்டிஐ டேட்டா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வன்னியர்களுக்கு எதிராக இடஒதுக்கீடு விஷயத்தில் வந்து வெளியாயிருக்கு. அதோடைய உண்மைத்தன்மை என்ன, அது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயமா, வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்வது போல 10.5% தாண்டி அதிகமாக பயன்பெற்றிருக்கிறாங்களா, அப்போ நம்ம இடஒதுக்கீடை 10.5% கேட்கறது மிக மிக குறைவான ஒரு விஷயமா அப்படின்ற பல கேள்விகள் வந்து பல சொந்தங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த கேள்விகளை எனக்கு தொடர்ச்சியாக நேற்றிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த காணொலியை பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில நாளிதழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பாஸ் ஆயிருக்கு. அது 2018 2023 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 10.5% மேலே வந்து ரிசர்வேஷனை அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ டேட்டா கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா 2018 முதல் 2023 வரை வருஷம் வருஷம் நீங்கள் ஆர்டிஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாமே. ஏன் 2018 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் போன ஒட்டுமொத்த பேருடைய டிஎன்பிசியோடைய விஷயத்தை பூரா வச்சு வருஷம் வருஷம் வன்னியர்கள் என்னவோ நீங்கள் சொல்கிற அந்த டேட்டாவின் படி அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிருக்கிற மாதிரி காட்டி வச்சிருக்கீங்களே. இந்த வருஷம் ஒரு 100 பேர் போயிருப்பான், அடுத்த வருஷம் ஒரு 100 பேர் போயிருப்பான், அடுத்த வருஷம் ஒரு 100 பேர்னு ஒட்டுமொத்த இந்த சமூகத்துடைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போனதை 5 வருஷம் டேட்டாவை சேர்த்து வச்சு வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 10.5% வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிசர்வேஷனை வாங்கிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு பொதுப்படையான ஒரு டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கானுங்க அப்படின்னா, நம்மளை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்களாக திமுக அரசு நினைக்குதுன்றத வன்னியர்கள் முதல்ல புரிஞ்சிக்க நினைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நமக்கு என்ன மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, பிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து அதிகப்படியான பர்சன்டேஜ் இருக்கு, எம்பிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அதிக பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிருக்காங்க, குரூப் டூல உள்ள போயிருக்காங்க, குரூப் ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிருக்காங்க. குரூப் ஃபோர் தான் மிகப்பெரிய ஒரு ஜோக் என்னன்னா, 19.5% வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து உள்ள போயிருக்காங்களா குரூப் ஃபோர்ல 2018 வரைக்கும். அப்போ மீதி இருக்கிற 107 ஜாதி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.5% தான் 2018 வரைக்கும் உள்ள போயிருக்கானுங்களா, நான் கேட்கறேன் நான். ஏண்டா ஒரு டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுல எவ்வளவு தூரம் உண்மைத்தன்மை இருக்கு இல்லைன்றத வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காமலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பதிவு பண்ணுவீங்களாடா. கேனத்தனமா வன்னியர்களை ஏமாத்த எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டீங்க, பண்ணியிருக்கீங்க, மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம். எம்பிபிஎஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி வந்து எம்பிபிஎஸும் பிடிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. இது உண்மையா இல்லையான்னு கேட்டால் ஆம் உண்மை தான். மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் போகிறாங்க. மேக்சிமம் இந்த 2018 பிறகு நீட்டு என்றைக்கு வெளியே வந்துச்சோ நீட்டிலிருந்தும் பல வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ல வன்னியர்னு இருந்ததை போகிறான் இவனுங்க எடுத்துகிட்டு வந்து எம்பிசிக்குள்ளதான் இவர்கள் ரிசர்வேஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க அப்படின்னு ஓப்பன் கேட்டகரியில் எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் போன வன்னியர்களையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் பாஸ் பண்ணி போன வன்னியர்களையும் 2018 வரைக்கும் எம்பிபிஎஸ் பிளஸ் பிடிஎஸ் படிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டுமொத்தமாக எம்பிசிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து சேர்த்து அது ஒரு டேட்டா அப்படின்னு ஆர்டிஐ டேட்டா கொடுத்துருக்கு அப்படின்னு எவ்வளவு கீழ்த்தரமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை திமுக அரசு செய்ய முடியுமோ அந்த வேலையை பண்ணி வச்சிருக்காங்க. இதை முதல்ல ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பிடிஎஸ்குள்ளேயும் எம்பிபிஎஸ்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வன்னியர்கள் வந்து நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்சிமம் ஓப்பன் கேட்டகரியில் போயிடுவாங்க, புரியுதுங்களா? அந்த ஓப்பன் கேட்டகரியோட டேட்டாவை பூரா எம்பிசிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க. அடுத்தது நம்மளுக்கு மிகப்பெரிய காமெடி என்னன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் பற்றி போட்டிருக்கானுங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி வந்து ஆசிரியர் பணித்தேர்வை பற்றியும் போட்டு வச்சிருக்கானுங்க. சரி, குரூப் ஒன் எங்கே போச்சு, ஐஏஎஸ் எங்கே போச்சு, ஐபிஎஸ் எங்கே போச்சு, அதோடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிடுங்களேன். 2018 வரைக்கும் எத்தனை வன்னியர்கள் வந்து கலெக்டர்களாக இருக்காங்க,
எத்தனை வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்குள்ள சப் கலெக்டர்ஸாக மாறியிருக்காங்க, எத்தனை வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர்களாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ரிசர்வேஷனுக்குள்ள மாறியிருக்காங்க அப்படின்ற டேட்டாவை கொடுக்கலாமே. சரி, குரூப் ஒன்ல இது மட்டுமான்னு கேட்டால் இன்னொன்று, ஐபிஎஸ் ஐபிஎஸ்ல ரிசர்வேஷனை பயன்படுத்தி வன்னியர்கள் 2018 2023 வரைக்கும் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருக்காங்க, எத்தனை வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 2018 2023 வரைக்கும் ஐபிஎஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஆயிருக்காங்க. அந்த டேட்டாவை கொடுங்கடா, அந்த டேட்டாவையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 10.5% வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு கேவலமான ஒரு செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா பரப்புறீங்கல்ல, எங்களுக்கு குரூப் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நாங்கள் மோர் தென் 10.5% வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அனுபவிச்சிருக்கோமா, மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 10.5% வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்க்கும் ஐஏஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2018 வரைக்கும் நாங்கள் அனுபவிச்சு சந்தோஷப்பட்டு இருக்கோமான்றத முதல்ல ஆர்டிஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னும் அன்போடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திமுக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்க விரும்புகிறோம். சரி, இது மட்டும் தானே அப்படின்னா லா டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வன்னியர்கள் வந்து போஸ்டிங்கில் இருக்காங்க, அதாவது நீதித்துறை, அதாவது வந்து ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்க, அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, எம்பிசி ரிசர்வேஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 10.5% வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா லா டிபார்ட்மெண்ட் சொல்லப்படுகின்ற நீதித்துறையில் எத்தனை ஜட்ஜிகள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து 10.5% மேலே அனுபவிச்சிருக்காங்க டேட்டாவையும் ஆர்டிஐ மூலம் வந்து வன்னியர்களுக்கு தெளிவுபடுத்திட்டா நாங்களும் புரிஞ்சுப்போம். இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டால் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிஐஜிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2018 வரைக்கும் ஆயிருக்காங்க, 1, 2, 3 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். மோர் தென் 10.5% வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் டிஐஜிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிருக்காங்கன்ற டேட்டாவையும் நீங்கள் கொடுக்கணும். இப்படி லா டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஐபிஎஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அந்த பல்கலைக்கழகங்களில் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா வேந்தர்கள் இருக்கிறாங்க புரியுதுங்களா, யூனிவர்சிட்டியோடைய பிரின்சிபல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிவர்சிட்டியோட பிரின்சிபல்ஸ் புரியுதுங்களா எத்தனை பேர் இருக்காங்க, துணைவேந்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 10.5% வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களா என்ற டேட்டாவையும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு கொடுக்கணும். வன்னியர்களுக்கு கிள்ளு போல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்லேயும் குரூப் டூலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன விஷயத்தை போகிறோம் போட்டு வெளிப்படையாக மோர் தென் 10.5% வன்னியர்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு புலங்காயுதம் அடைஞ்சிருக்கிற பொது புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஏற்றிட்டு இருக்கிற திமுக அரசு இந்த டேட்டாவை அப்புறம் கொடுக்கணும். இந்த டேட்டாலாம் எங்கே அப்படின்ற கேள்வியை ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் அன்போடு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வன்னியர்களுக்கும் விழிப்புணர்வாக இந்த காணொலியில் சொல்லிக்க விரும்புகிறேன். இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவரையா அவர்கள் வந்து அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க, வன்னியர்கள் எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெற்றிருக்கிறாங்க, உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஒட்டுமொத்த வன்னியர்களும் போய் அட்லீஸ்ட் அவருடைய அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்றதை அட்லீஸ்ட் படிங்க. நீங்கள் எந்த கட்சி வன்னியர்களாக கூட இருங்க, ஃபஸ்ட்டு இந்த சமூகத்துடைய இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்குள்ள திமுக நம்மளை எவ்வளோ தூரம் வந்து பழி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த விஷயங்களை போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா போய் பாருங்க அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். மோர் தென் 10.5% வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்ற செய்தி மிகப்பெரிய தவறான ஒரு செய்தி, மிகப்பெரிய ஒரு பொய் செய்தி. அந்த பொய் செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா திமுக பரப்பிட்டு இருக்க மிக முக்கிய காரணம் எஸ்சிஏ அப்படின்னு சொல்லப்படுகின்ற அருந்ததியிற்கான ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் கிரிமி லேயர் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணியிருக்காங்க. அந்த செக்யூர் பண்ண விஷயம்தான் நாளை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து 10.5% கொடுத்தாலும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணிடும். அப்படி செக்யூர் பண்ணிட்டாங்க அப்படின்னா வன்னியர்கள் ஐபிஎஸ்களாகவும் ஐஏஎஸ்களாகவும் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களாகவும் தமிழக அரசுடைய மிகப்பெரிய பொறுப்புகள்லையும் டிஐஜி வந்து பார்த்தீங்கன்னா டிஐஜி இன்னும் பெரிய பெரிய பொறுப்புகள்லையும் நீதித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான அந்த பர்சன்டேஜை கொடுத்தே தீரணும். அதனால் வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மண்டையை வந்து பார்த்தீங்கன்னா கழுவி நாங்கள் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பயன்பெற்றிருக்கீங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா 10.5% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட கேட்காதீங்கன்னு வன்னியர் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயத்தை பரப்பிட்டிருக்காங்க. வன்னியர்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்க சொல்லிக்க விரும்புகிறேன். புரியுதுங்களா, இவர்கள் கொடுத்துருக்கிற டேட்டா 2018 முதல் 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இதே டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பயன்பெற்றுக்கிறாங்க அப்படின்னு அதே ஆர்டிஐ மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லிட்டாங்கன்னா நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பிடிஎஸ் எம்பிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எவனோ கஷ்டப்பட்டு அவன் ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எம்பிஎஸ் படிச்சுட்டு இருப்பான்,
இவனுக்கு போனா அது வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் என்ற போர்வையில தூக்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்து சேர்த்துருவானுங்க எங்களுடைய ரிசர்வேஷனுக்குள்ள. எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு விஷயம். இந்த கீழ்த்தரமான புத்தியைத்தான் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வோட புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். இதற்கான எல்லா தெளிவான விஷயங்களையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளவு தூரம் நம்ம செக்யூர் ஆயிருக்கோம், எவ்வளவு தூரம் வந்து இருக்குன்ற விஷயத்தை எல்லாத்தையும் நான் வந்து வீட்டுக்கு வந்த பின்னாடி தெள்ள தெளிவாக காணொலியா பதிவு பண்ணுவேன். அதனால வன்னியர்கள் குழப்பம் அடைய வேண்டாம். மோர் தென் 10.5% வந்து வன்னியர்கள் அனுபவிக்கல. அப்படி அனுபவிச்சிருந்தா அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு 10.5% கொடுத்துருங்க. நீங்க சொல்ற வந்து மோர் தென் 10.5% நாங்க அனுபவிக்க விரும்பல, எங்களுக்கு வேண்டாம். கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? வன்னியர்கள் அதிகப்படியா வந்து அனுபவிச்சுட்டு இருக்கான்ல, அதை கட் பண்ணிடு. எங்களுக்கு 10.5% கொடுத்துரு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 10.5% கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லை தானே? மோர் தென் 10.5% வந்து வன்னியர்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் தானே, அதை வந்து ஸ்டாப் பண்ணிடு. நாங்க 10.5% முடங்கி இருக்கிறோம், பண்ணுங்கடா, பண்ணுங்க. நாங்களும் வந்து அதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டுக்க விரும்புற பாமக வந்து தெள்ள தெளிவாக மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்தை செஞ்சே தீரணும். திமுக உடைய கொட்டத்தை நம்ம அடக்கியே தீரணும் அப்படின்னு இந்த நேரத்துல எல்லா வன்னியர்களுக்கும் விழிப்புணர்வாக வந்து இந்த காணொலி எடுத்துட்டு போய் சேருங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி நான் தெள்ள தெளிவாக எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணுவேன். அதனால வன்னியர்கள் விழிப்புணர்வோட இருங்க அப்படின்னு நேற்று வந்த இந்த வதந்தி செய்தியை வன்னியர்கள் பெரும்பகுதி நம்ப வேண்டாம். அந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா மிக தவறான செய்தி. ஆர்டிஐ மூலமா வந்து பார்த்தீங்கன்னா பெறப்பட்ட தகவல்ன்றது வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்க பலவிதமான விஷயங்களா பிரிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சியை திமுக பண்ணியிருக்கு. வன்னியர்கள் நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம். வாழ்க வளர்க வன்னிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கொண்டு அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா, பபாய்.